வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு காலையில என் கிளினிக்கு என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து பிறந்த குழந்தை திவான் அவன் வந்திருக்கான். அவங்க அம்மா என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவன் வந்து சிசேரியன் டெலிவரி, நார்மல் டெலிவரி பிறக்கிற குழந்தைக்கும் சிசேரியன் டெலிவரி பிறக்கிற குழந்தைகளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், எப்படி வளர்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, உடனே அது வீடியோவா பதிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான். நார்மல் டெலிவரியா பிறக்கிற குழந்தைங்க வந்து பக்குவப்படுத்தப்பட்ட குழந்தைகள், அவங்க வந்து ஃபைட்டர்ஸ், நேச்சுரல் ஃபைட்டர்ஸாக இருப்பாங்க. ஜென்ரலாக ஒரு குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எல்லா உணர்வுகளும் இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு எல்லா உணர்வுகளும் தெரியும். அவங்க வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே புரியும், பேசுவாங்க, சிரிப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கதைகளையும் புராணங்களையும் படிச்சிருக்கோம். அப்போ வெளி உலக ஃபோர்ஸு, வெளி உலகத்தில் இருக்கிற நெகட்டிவிட்டி, இதெல்லாம் ஃபைட் பண்ண ஒரு வில் பவர் இல்லாமல் பயந்துட்டு அம்மா வயிற்றுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு போராடி முட்டி மோதி தலையெல்லாம் வந்து மோல்ட் ஆகி ஒரு களிமண் பெசையில மாதிரி தானே, ஆல்மோஸ்ட் அதாவது மோல்ட் ஆகி தாயோட கர்ப்பமையிலேருந்து வெளியே வர்றதுலாம் சுகப்பிரசவ குழந்தைகள். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், ப்ரெஷர், இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாமல் பத்திரமா உள்ளே இருந்துக்கலாம், வெளியே பெருசாக ஃபைட் பண்ணி வெளியே தன்னை முட்டி மோதி வெளியே வர முயற்சி பண்ணாத குழந்தைகள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகாமல் இருக்கலாம். அவங்க வந்துட்டு இல்லை, அந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் இல்லாமல் இருக்கிற குழந்தைகள் வந்து பாதுகாக்கப்பட்ட குழந்தைகள், அவங்க தான் வந்துட்டு சிசேரியன் டெலிவரி சில்ட்ரன்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், இந்த ஒரு குழந்தைய நம்ம பக்குவப்படுத்தணுமா பாதுகாக்கணுமா அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு குழந்தைய நம்ம பக்குவம் தான் படுத்தணும், பாதுகாக்க கூடாது. ஒரு குழந்தைய வந்து பக்குவப்படுத்துறதுனா எப்படின்னா, அவங்க தூக்க விடணும், அவங்கள விளையாட விடணும். நான் ஏற்கனவே பல தடவை பல மேடைகளில் பேசின விஷயம், வீடியோவில் பதிவு பண்ணாத விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து இப்போ ஒரு பார்க் போகிறாங்க, இப்போ நானே என் பொண்ணை வந்து ஒரு பார்க் கூட்டிகிட்டு போகிறேன்னா, என் குழந்தைய வந்து நான் போய் விளையாடுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்குவேன். அந்த குழந்தை வந்து அதுவாக போய் இடம் பிடிக்கணும். ஒரு ஊஞ்சலே ஆடிட்டு இருக்கும்போது ஒரு 10 குழந்தை ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க, 4 நாள் அவளுக்கு இடம் கிடைக்காம திரும்பி வரட்டும், அவள் தோற்று போட்டும், அவள் டிசப்பாயிண்ட் ஆகட்டும்னு நினைப்பேன். இந்த தோல்வியை இப்போ பழக்கப்படுத்தாமல் நான் 40 வயசு வந்து பழக்கப்படுத்த முடியாது. ஸோ அந்த அவங்க வந்துட்டு இடம் கிடைக்காம அங்க போய் நிக்காம, மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் எப்படி பாப்பேன்னா, அம்மா போய் அங்க நிப்பாங்க, குழந்தைக்கு ஏப்ரல்ல விளையாடணும்னு சொல்லி அங்க இருக்கிற 4 குழந்தைகளை ஓவர் ஏன்னா பெரியவங்க கிட்ட குழந்தைங்க விட்டுருவாங்க. நேச்சுரா இந்த குழந்தை மட்டும் போனா ஒரு நாள் கிடைக்காம வரும், அடுத்த நாள் வந்து போய் தள்ளி விட்டு உட்கார கத்துக்கும் சில குழந்தை, சில குழந்தை வந்துட்டு போய் நெய்ஸ் பண்ணி உட்கார கத்துக்கும், சில குழந்தை முண்டி போய் உட்காரு. ஸோ தனக்கான இடத்த அது போய் எந்த ஆங்கிளில் ஃபைட் பண்ணுதோ அது கைட் தான் நம்ம பண்ணுமே ஒழிய, சில அம்மாங்க போயிட்டு என் பிள்ளை விளையாடட்டும், நான் நிறைய தடவை பார்ப்பேன், என் குழந்தை விளையாடட்டும்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய தூக்கி உட்கார வச்சு ஊஞ்சல் ஆட்டி விட்டுட்டு வருவாங்க. அந்த தூக்கி உட்கார வச்சு ஊஞ்சல் ஆட்டுறது வந்து அந்த குழந்தையோட லைஃப்பை 90% பேரண்ட்ஸ் வாழ்ந்துருவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அவங்கள சுதந்திரமாக தனியாக வாழ விடுறதும் இல்லை, அவங்கள போட்டி போட விடுறதில்ல, தோற்று போகணும், ஈகோவாக வரணும், ஒரு குழந்தை எனக்கு கிடைக்கலன்னு சொல்லணும், அவமானப்படணும், அசிங்கப்படணும். அதை குழந்தை பருவத்தில் குழந்தைத்தனமாக படணும். அப்போதான் அவங்க வாழ்நாளில் பின்னாடி அவங்க தூக்கும்போது நிராயுத பாணியாக ஆகும்போது ஒன்றுமே இல்லாமல் நடு ரோட்டில் அவங்க நின்றா கூட ஃபைட் பண்ணி வரணும், யாரோ அசிங்கப்படுத்திட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க, அவங்க பேசிட்டாங்க, மேம் திட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண கூட்டிகிட்டு போகிற குழந்தைங்களாம் பாதுகாக்கப்பட்ட குழந்தைங்க. அவங்க வந்துட்டு அவங்க வாழ்க்கையை முக்கால்வாசி அப்பா அம்மா வாழ்ந்துருவாங்க. அவங்களுக்கு பதில் அவங்களே ப்ராஜெக்ட் பண்ணிடுவாங்க, அவங்களே ஹோம்ஒர்க்ஸ் பண்ணிடுவாங்க, அவங்களே சார்ட்லாம் ஏதாவது ஒரு சார்ட் ஒர்க் பண்ணுச்சுன்னா இருக்கிறதுலே பெஸ்ட் ஒரு எம்பிள்ளைக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வரணும், அவங்களே எல்லாத்தையும் வாங்கி ஒட்டி கொடுத்துருவாங்க. ட்ராயிங் காம்படிஷன்லாம் நிறைய சீஃப் கெஸ்ட்டாக போவேன், முக்கால்வாசி பாட்டி தாத்தாவே கலர் அடிச்சு கொடுத்துருவாங்க கேஜி குழந்தைங்களுக்கு. அவங்க எல்லாம் பாதுகாக்கப்பட்ட குழந்தைங்க. இந்த பாதுகாக்கப்பட்ட குழந்தைகள் அனைத்துமே பின்னாளில் பயங்கரமான மனநோய், முக்கால்வாசி ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், ஓசிடி வரலாம் அவங்களுக்கு. ஏன்னா உலகத்தில் உள்ள எந்த ஃபோர்ஸஸுமே அவங்க ஃபேஸ் பண்ணலை. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையால பேச முடியும், அந்த குழந்தையால தவழ முடியும், அந்த குழந்தையால நடக்க முடியும் அப்படி இருக்கா? இயற்கை படிப்படியாக எல்லாத்தையுமே சொல்லுது. நம்ம சொல்லணும், குழந்தை கும்பத்துக்காது, தவழாது, நடக்காது, அதுவே 3 மாசம் ஆகுதா தலை நிற்கணும், அதுவே கும்பத்துக்கும், அதுவே நடக்கும், அதுவே தவழும். ஸோ இயற்கை தான் டீச்சர். ஸோ ஒரு குழந்தை இயற்கையோட எல்லாமே அதுவே கற்றுக்கிட்டு வரணும். குழந்தைக்கு பதிலாக நம்ம நடக்க முடியுமா? குழந்தைக்கு பதிலாக நம்ம தவழ முடியுமா? என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைக்கு எல்லாமே நான் செஞ்சிடறேன். ஓவர் ப்ரொடெக்டட் பிள்ளைங்க எல்லாமே பாதுகாக்கப்பட்ட குழந்தைகள். ஸோ அந்த குழந்தைகள் வந்து பின்னால ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க. அவங்க லைஃப்ல எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு பதிலாக பாதி வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துறீங்க. அவங்களுக்கு பதிலாக கியூல நிக்கிறதுல இருந்து ஒரு இது பண்றதுல எல்லாத்தையுமே நீங்க பண்ணிடுங்க. ஒரு பஸ்லயே இருந்தா கூட குழந்தை நிக்க கூடாது, குழந்தை கால் வலிக்கு நீங்க உட்காந்து பிள்ளைய வந்துட்டு நிக்க வைக்கணும், ஆனா பிள்ளைய உட்கார வச்சுட்டு நீங்க நின்றுட்டு வரீங்க. ஸோ எல்லாம் ஆப்போசிட்டா நடக்குது. இதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட குழந்தைகள். அப்போ ஒரு குழந்தைய நம்ம பக்குவப்படுத்தணும். ஆட்டோமேட்டிக்காக பிறக்கும் பொழுதே சிசேரியன் டெலிவரி குழந்தைகள் வந்து பாதுகாக்கப்பட்ட குழந்தைகளோட மனநிலைமையிலும், நார்மல் டெலிவரி பிறந்த குழந்தைகள் வந்து பக்குவப்பட்ட மனநிலைமையிலும் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மல்
பெரிய குழந்தைகள் நீங்க சர்வே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே எல்லாத்துக்கும் போய் முன்னாடி நிற்கும், அதுவே போய் ஃபைட் பண்ணும், அதுவே வந்துட்டு ஸ்டேஜ் ஏறும், மைக் பிடிக்கும், பேசும், எவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டு தோத்து போனாலும் அதுக்கு ஒரு இன்ஸ்டிங் இன்பான் குவாலிட்டி இருக்கும். சரி, இப்ப எனக்கு சீசன் ஏதோ ஒரு காரணத்துல தண்ணி சத்து இல்லை, எனக்கு இடிப்பு எலும்பு பிரச்சனை இல்ல, கொடி சுத்துச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால இயற்கையின் சூழ்நிலையினால எனக்கு இயற்கையா நார்மல் டெலிவரி ஆகல, எனக்கு சீசர் ஆகுது, அப்ப நான் என் குழந்தைய எப்படி பக்குவப்படுத்த குழந்தையா மாத்தணும் வளர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த குழந்தைங்களுக்கு நீங்க பேம்பர் பண்ணக்கூடாது, அந்த குழந்தைங்களை சுயமா செய்ய வைக்கணும், அந்த குழந்தைங்களை அதிகமா மேடை ஏத்தணும், நிறைய விளையாட வைக்கணும், இயற்கை சூழ்நில வெளி இடங்கள்ல விளையாட வைக்கணும், தோத்து போக வைக்கணும். நீங்க பாருங்களேன், பக்குவப்பட்ட குழந்தை பாதுகாக்கப்பட்ட குழந்தை டிஃபரன்ஸ் ஒரு சிங்கிள் டிஃபரன்ஸ் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் திவானை எதுக்கி பாருங்களேன். இப்ப வந்துட்டு பக்குவப்பட்ட குழந்தை பாதுகாக்கப்பட்ட குழந்தைகள் வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, பக்குவப்பட்ட நார்மல் நிறைய பிறந்த குழந்தை எட்டு மாச குழந்தைய நீங்க வந்து ஓய் அப்படின்னு மிரட்டிங்க வச்சுக்கோங்களேன், அது திருப்பி ஓய் அப்படின்னும், நம்மளே திருப்பி அதுக்கு பயம் தெரியாது, இலக்கன்று பயம் தெரியாது, நம்மள மிரட்டும், நம்மளே அடிக்க வரும், நம்மளே திட்டும், நம்மளே மூக்கறுத்துருவேன்னு சொல்லுவோம், நிறைய மிரட்டும். இது பாதுகாக்கப்பட்ட குழந்தை, கொஞ்சம் பேசுனா கொஞ்சம் பேசும், லைட்டா மிரட்டும்னு அழுது அம்மா அப்பாட்ட ஒட்டிக்கும், அம்மாட்ட போத்தாவும் அப்பாட்ட தாவும், இந்த டிஃபரன்ஸ் அவங்க காமிக்கணும்னு நினைக்கிறேன். இங்க வாயன் திவான் திவான் தெரியுங்க, செல்ல குட்டியா இங்க கொண்டு வந்து க்ளோஸ் அப் ஃபேஸ் காமிடா, செல்ல குட்டிங்க பாரு அதாவது அந்த இதே நீங்க வந்து நார்மல் டெலிவரி குழந்தையோ ஒரு சின்னதா நீங்க மிரட்டும் போது நம்மள திருப்பி மிரட்டுவாங்க, டிஃபரன்ஸ் அதுதான். என்னதான் கேரக்டர் ஜெனட்டிக் அப்பா அம்மா மாதிரி, சில குழந்தைகள் சாஃப்ட் சுபாவம், சில குழந்தைங்க போல்டா இருப்பாங்க, என்னன்னாலும் அதே மீன் திவான் செல்ல கட்டி இங்க பாருங்க ஒண்ணு இல்ல, அது சும்மா மிரட்டிட்டவங்க ஜாலி, இப்ப பாருங்க அமைதி ஆயிட்டா, நார்மல் ஆயிட்டா, அவனால வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸ்வீட் குழந்தை, நீங்க நீங்க வந்துட்டு இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம பார்க்க முடியும். ஸோ பாதுகாக்கப்பட்ட குழந்தைகள் சின்னதா வெளியிலிருந்து வர சின்ன ஃபோர்ஸ், சின்ன குரல் உயர்த்து, சின்ன ப்ரெஷர், அதை கூட தாங்கிக்க முடியாம பூ மாதிரி இருக்கும். அப்ப நம்ம அந்த குழந்தைங்களை வந்துட்டு இன்னும் எப்படி மோல்ட் பண்ணணும், போல்டா இருக்கணும், தைரியமா இருக்கணும், அவங்களை வந்து பயம், அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், சின்னதா யாரும் ஒரு வார்த்தை பேசிட்டாலோ ஒன்னு சொல்லிட்டாலோ அவங்களால தாங்கிக்க முடியாது. அதே இந்த பக்குவப்பட்ட குழந்தைகள் இருக்குல்ல, அது ஓய் அப்படிங்க, நிறைய குழந்தைங்க என்னை வந்து மிரட்டி இருக்கு, எனக்கு இந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சது, அவங்க அம்மா கேட்டாங்க எப்படி வளர்க்கணும், நார்மல் டெலிவரி குழந்தை எப்படி இருப்பாங்க, சிசேரியன் டெலிவரி குழந்தை எப்படி இருப்பான்னு கேட்டாங்க, நான் அப்ப அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு காமிக்கணும்னு இதை பண்ணேன். நான் இதே பாதுகாக்கப்பட்ட சுகப்பிரசவமா பிறந்த ஒரு குழந்தைய பண்ண பாருங்க, அது எப்படி மிரட்டுது. ஸோ இந்த குழந்தைங்களை இன்னும் ரஃபாவும் போல்டா வளர்க்கணும்னா நீங்க அவங்களுக்கு அந்த பாதுகாக்காம பக்குவப்படுத்துங்க. ஒரு சிலைய பாதுகாக்கணுமா பக்குவப்படுத்தணுமா செதுக்கணுமா, கல்லை பாதுகாத்தீங்கன்னா கல்லாவே இருக்கும், அதை செதுக்கு நீங்க உளி வச்சு அடிச்சீங்க அதை இது பண்ணீங்கன்னா அது பக்குவப்படும், பக்குவப்பட்ட கண் பெரிய அழகான சிலையாகும். இது இயற்கை, இயற்கையை நம்மளால மாற்ற முடியாது.